ஆவினில் வேலை வாங்கி கொடுப்பதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது விருதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவான ராஜேந்திர பாலாஜியை கடந்த சில நாட்களாக போலீசார் தேடி வருகின்றனர். ராஜேந்திர பாலாஜிக்கு நெருக்கமானவரான சாத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மனிடம் போலீசார் 2 மணி நேரம் விசாரணை செய்தனர். முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை பற்றி அவர்களுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தீர்கள். அவருக்கு உறவு எப்படி இருக்கிறது, அவர் எங்கே இருக்கின்றார், எப்படி இருக்கிறார் என்பதை எங்களை விசாரித்தார்கள். அவர் ஆர்ப்பாட்டம் முடிந்து 17ஆம் தேதி சென்றவுடன் எங்களுடைய யாருடைய தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டதாக எங்களிடத்திலே அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை, நாங்களும் அவரிடத்திலே தொடர்பு கொள்ளவும் இல்லை, கழக நிர்வாகிகள் மத்தியிலே தொடர்பு கொள்ளவும் இல்லை. நாங்களும் இப்போ அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அவர் வழக்கு வந்து அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதை நீதிமன்றம் மூலமாக கண்டிப்பாக சந்தித்து நிரபராதி என்பதை தெரிவிப்பார்.